ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் நாக்கு குருசியா நான்வெஜ் சுவையில் கருணக்கிழங்கு காரக்கறி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க அப்புறம் அடிக்கடி இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இது பார்க்கவும் சிக்கன் வறுவல் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாதிரியே இருக்கும் இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதத்தோட சாம்பார் சாதம் ரச சாதத்தோடலாம் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கரணக்கிழங்கு எடுத்துட்டு தோல் சீவி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்காக கடாயில ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுல ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் கரணக்கிழங்கோட அந்த சில கரணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நாக்கெல்லாம் அரிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆனிஸ் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா புது ஆணியா நல்லா கழுவிட்டு போட்டிருக்கேன் சில பேர் புளி சேர்த்தும் வேக வைப்பாங்க நாங்க இந்த மாதிரி தான் செய்வோம் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப எப்பெல்லாம் நம்ம கருணைக்கிழங்கு வேக வைக்கிறோமோ அப்போ அதை போட்டுக்கலாம் அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த நாக்கு எல்லாம் இருக்கவே இருக்காது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கரணக்கிழங்கு சேர்த்து மூடி போட்டு மூடி கரணக்கிழங்கு ஒரு கால் வாசி அளவுக்கு வேகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காய் ஆறேழு பல் பூண்டு ஒரு அங்குல துண்டு இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஃபர்ஸ்ட் தண்ணி விடாமல் நல்லா குறை குறன்னு அடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிடாதீங்க இப்போ கரணக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு ஒரு கால்வாசி அளவுக்கு வெந்தால் போதும் இப்ப அதுல இருந்த அந்த ஆணிய எடுத்துடலாம் இப்ப நல்லா தண்ணிய வடிகட்டிட்டு இத நம்ம பொறிச்சு எடுக்க போறோம் இப்ப கடாயில ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இப்ப எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வேக வச்சு தண்ணிய வடிகட்டி வச்சிருக்க கரணக்கிழங்கு இதுல சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இத அந்த மாதிரி நல்லா வருத்திட்டு பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் செய்யுங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லா அடங்கணும் அது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கங்க அப்படி கறி துண்டு மாதிரியே இருக்கும் சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படாது இப்போ இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து எண்ணெய் அப்படியே இருக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இந்த வறுவலுக்கு தனியா மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இப்ப நம்ம சேர்த்திருக்க இந்த மசாலாவே போதும் நல்ல வாசனையா இருக்கும் இப்ப இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து வறுவல் பண்ணும்போது அந்த கருணைக்கிழங்குல இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சி சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூட நம்ம பொறிச்சு வச்சிருக்க கருணக்கிழங்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம கருணக்கிழங்கு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹை மீடியம்னு ஃப்ளேமை மாற்றி மாற்றி இது நல்ல மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்குங்க பார்க்கவே நல்ல ஒரு கலரில் இந்த மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது நல்ல முருகி வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் அப்படி இல்லைன்னா இரும்பு கடாயில் வறுக்கும் போது நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்ப பாருங்க இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு நல்ல ஒரு வாசனையும் வந்திருக்கு இப்போ நம்ம இத சர்வ் பண்ண ரெடி ஆயிடுது நல்ல சுட சுட இந்த கருணக்கிழங்கு வறுவலோட தயிர் சாதமோ ரச சாதமோ சாம்பார் சாதமோ அவ்வளோ சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ஒரு முறை நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்